இருட்டு இருட்டுன்னு புலம்புறத விட உன்னால முடிஞ்சா ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏத்து, அது உபயோகமா இருக்கும். இது எனக்கு பிடிச்ச பழமொழி. அவங்கவுங்க அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சாதான் நமக்குள்ள இந்தியங்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். ஜாதிங்கிற இருட்டை விளக்க என்னால முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திருக்கேன், அதுதான் இந்த படம். ஒரே ஒரு காப்பியா? நீதி பத்து பைசா பிச்சைக்காரன் வாங்க மாட்டான். போயா 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, எங்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, இந்தா 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபா சார். பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார், முதல்ல பணத்தை புடியும் போய். இல்ல சார், நான் என்ன சொல்ல, பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா? தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? எம்பிபிஏ படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு இருட்டுறது, கால் அடைக்கிறது தானே? ஓ, எங்கேயாவது போய் பத்திரிக்கையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்ல. இன்னே வேடிக்க போயா? ஏ பசங்களா, நாளி ஆறுது, சீக்கிரம் வாங்கடா, பழமெல்லாம் வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்கு அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? பூனல கழட்டு பட்டே அலி, உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ, முஸ்லிம் புள்ள இருக்கு அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. அப்துல் காதர் மசூதி தெருவில் யார பார்த்தாலும் தலாமிளக்கம் தலாமிளக்கம் போடணும். அவன் நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா உண்டோ? சர்ச் பார்க்கு குள்ளா இருக்குடா, இல்லையே போடு. இது கூட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யார் யாரு? நான் நம்பிக்கைஷ்டா, மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா அவளோ வந்திருக்காது. அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சார். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா ராஷ்டிரி பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது அந்தளத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம். நீ பிஏ படிச்சதுனால ஓரளவுக்கு பட்ட நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்கும் வச்சிரும் பச்சனங்கள். பிராமணாலே சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ புணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா? இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன், நான் புணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு புணூல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே. என்னங்க ஒண்ணு பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்குள்ள தஞ்சை தாள் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் உழுந்து போயிடும்.
குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டா புள்ளே போது முடி சொல்லுமா நாலு நாளைக்கு சோறலாம சிங்கேச்சா தானே திரும்பி எப்பவுமே நாம புடிச்ச மசலுக்கு மூணு கால்னு பேசாத இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு உங்க ஆத்தா காரிக்கு கண்ணல பூ விழுந்துருச்சு இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான் திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும் பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா மாட்டேன் ஏன் என்னது ஏங்கிட்டு உன் உத்தியோகம் பாக்கறதுக்கு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன் என்னடா பெரிய பிஏ இல்லன்னு சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுஸ் பண்ணிக்கிட்டு உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும் 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது ஏண்டா गोपाल கைகள் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன் உனக்கு என்ன கேடு நீ என்ன பண்ற நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ ஒரு குளியல் போடு என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான் நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா ஆனா இப்ப ஒரு அல்பம் எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்காக பண சேத்தலான்னு மெட்ராஸ்க்கு வந்தேன் ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இத நான் போறேன் தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சு நீ ஒரு பட்டதாரி நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும் ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே அதை நினைச்சு பாருங்க நீ இந்த நாடு எல்லாரும் வெக்கப்படுவீங்க நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே எல்ல அளவுக்கு வருத்தம் இல்லையே ஓகே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன் வலது கையா இல்ல இடது கையா இப்படியா இல்ல இப்படியா ஐயோ கரெக்ட் இடது தோள்பட்டை வலது கைக்கு கீழே உள்ள விட்டு ஓகே தேங்க்யூ வணையரே தேங்க்யூ உச்சமல சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம்
பச்சமல சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்ச எதமா போடு தாளம் என்ன சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கே சுத்தமில்ல என்ன சொல்லி குத்தமில்ல யாரும் இங்கே சுத்தமில்ல நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் வைதீகத்துக்கு போறோம் வரியா வைதீகம் ஆமா கணபதி ஹோமம் ஒரு ஆள் குறையிறது 25 ரூபீஸ் தரேன் 25 ரூபீஸ் என்ன பண்ணணும் எங்களோட மந்திரம் சொல்லணும் அவ்வளவுதான் எனக்கு மந்திரம் சொல்ல வராது தம்பி சுவாகா சொல்ல தெரியாது சுவாக அதான் பேஷா சொல்றியே வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா ஆமா நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம் லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன் அட்வான்ஸ் கொடுங்க வயிற்றுக்கு தான் போட்டு வந்துடுறேன் பறக்காத முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும் தரேன் வா லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறது 25 ரூபீஸ் சுவாக சுவாக காவேரி இன்னும் கங்கை இன்னும் பேரு வச்சானாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒண்ணுதான் ஆளாளுக்கு ஒரு ஜாதி இங்கே சொல்லி வச்சோம் ஆனாலும் நம்ம ஜாதி எல்லாம் ஒண்ணுதான் பாண்டியிலே ஏ பாண்டியிலே நம்ம பாரதியார் இருந்தா பக்கத்திலே ஒரு தாந்தவன அழைச்சா நீ போடுனார் எல்லாரும் ஐயர்னு வெளுத்து வாங்கினார் எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் கொண்டு நாய் போல பல குள்ள நரி கூட்டம் உண்டு யார் வாழ்க்கையிலும் அந்த ரங்க பந்தல் உண்டு ஓர் நாளில் அது அம்பலத்தில் வந்ததுண்டு கட்டுக்கட்டா ஏ கட்டுக்கட்டா திரு நீரப்பட்டை அடிப்பான் விட்டு புட்டா அவன் அடிப்பான் ஏன் வேசத்தால் ஊர் மாறணும் குனிஞ்சு கிடந்தவங்க நிமிந்து நடக்கவே எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம் என்ன சொல்லி குத்தம் இல்ல யாரும் இங்கே சுத்தம் இல்ல நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன எடுடா தம்பி மேடம் கொஞ்சம் எதமா போடு தாளம் நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம் படபடப்பு மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல கொடுங்க சாமி மகராஜரே நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி இதோ எழுந்துங்க என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க
உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கறிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி எங்க குப்பத்து கேத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனு விவரம் கிட்ட தரமா இவன் பையனுக்கு நாலஞ்சு விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் கோரையில பத்தி ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நமக்கு ஆறுக்கு இருக்காங்க. ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்கார். மறுபடியும் மறுபடியும் அவரையே. உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிச்ச 250 ரூபாய் ஆகும் சாமி, மொத்தம் 30 குடிச்சீங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. சரி சாயந்தரம் சீ மடத்துக்கு வாங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா. போடுற கேள போடு. அச்சாரம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்க, கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சி எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. அம்புஜா இதோ வந்துட்டேன். கூட்டேலா கணபதி ஹோமத்துக்கு வாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா, என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரு. எவ்ரிதிங் ஓகே, செக் இன் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுன் கரெக்ட். ஆத்துல ரெண்டு பொம்மநாடிகள் இருக்கு, 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல? சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, போட்டு மேல வீசு. இருங்க இருங்க, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்த வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன், கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருனா? நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்செடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது, பிரைட் ஃபியூச்சர். அது கறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத, காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. புரோகிதத்துக்குன்னு வந்தோம், வந்த இடத்துல ஸ்வயம்வரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். சாஸ்திரிகள் உட்கார்றாரு இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிடுவா. பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடன் இல்ல, விவரமா கேட்டிருந்த. பஞ்சபாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா அஞ்சு, அஞ்சாறு பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல மாமிய பாக்க. முதல்ல வெளியே விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ அம் எ பிராமின், அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கள யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க துரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு, அது என்ன இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும், அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். பெக் யூ பார்டன், ப்ளீஸ் கிவ் மீ அ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நோ நத்திங், பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கி வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற?
தூபகாலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபகாலன் என்ன தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்ட்டா சொல்றது இல்ல. அப்புறம் சிடு சிடுன்னு விழறல. தூபகால். 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 வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள் எல்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் கேட்டேன். யாருக்கும் தெரியல திரு திருன்னு முடிக்கிற அறுக்காதே விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசு இங்கிலீஷ் பேசுறியோ இங்க தூபகால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபகால் கரெக்ட் 10% கரெக்ட் சமத்துவம் இதாங்க கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தலா வேற என்ன வேணும்? கோமியம் 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 புரியுதா? சரி 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 ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ கோமியம் வேணும் இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்குறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட் கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா போய் பாருங்க. இதோ பாருங்க அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்கானே நான் சொன்னேனோ இல்லையோ? கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா நீங்க தானே லட்சுமி? இல்லங்க காமாட்சி. ஓ காமாட்சியோ? லட்சுமி யாரு? என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாது? நானா? ஏன் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு. அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிரும். ஓகே ஓகே சரி. இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? நமஸ்கரத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஓமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். நமஸ்கார். ஓம் அபோபஸ்பரிஷ்ய ஓம் ஆத்மத்வாய சதா ஓம் வித்யாதத்வாய சதா ஸ்வாஹ ஓம் சிவதத்வாய சதா சதா ஸ்வாஹ சதா ஸ்வாஹ சதா சரி ஸ்வாஹ இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஷ்ய அக்ஷதாம் கிரஹீத்வா பவித்ரம் த்ருத்வா கிளாம்பரதரம் விஷ்ணம் ரதிவர்ணம் ஜதர்புஜம் பிரசன்னபதனம் ஜாயேத் சர்வவிஷ்ணோபதாந்தயே. ஓம் ஸ்வாய நமஃ. நீ சுக்லாம்பரதரம் சொல்லு. சுக்லாம்பரதரம் 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 சுக்லாம்பரதரம். இவர்தான் எனக்கு குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம் பிரதரம் சொல்லுங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம். நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம் பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசினேன். நீங்க வேணா சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். அப்பு என்னோடதுதான். ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான். அப்படியே அழிச்சுன்னு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது.
போய் நில்லு. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாழே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன், பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திர சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நீங்க இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன் இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம், ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன், நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா. சரி நோக்கு, என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழறங்கி பார்த்துட்டேன், எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க பானு, ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் ஒன் வீக்ல எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவர சம்பவம் நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அம்பி கேரா பிளாட்ஃபார்ம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறான். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசக பசகா இருப்பேன், நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்க அண்ணா, ஆறடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கைகாலாம் விட வடங்குது, என்ன வம்புல மாட்டி விடணும்னே பிளான் பண்றீங்க. அண்ணா அம்மாடி எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. இதான் அவுட் ஹவுஸ், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், வயசு பொருட்கள் பீடி பீடி பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார், இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராட, இதெல்லாம் ஆர்மில இருந்து வந்த பழக்கம், தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த அண்ணா? அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10, சரியான யமகண்டத்துல நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போதோ, ஈஸ்வரோ லட்சம். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இதோ பாரு, அடுத்த வாளுக்கு இம்மியாலும் இடைஞ்சு இல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க, நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க, அதோட பொண்ணுலயும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கூட்டலா? ஆ, கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு, போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அட பண்ண, எனக்கு கூட அப்பதே எழுந்து பசியா இருக்கு, இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். பாப்பா மாமி, சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி, நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா.
मान सड़ वयस मटादे मध्यान अपड़े अड़ अंग कड़ि कुमिया।
பாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன வேதமோ துண்ணிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம் ஒரு பூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும் ஆடி பறக்கிற பாவாட முடி மறக்கிற மேலாட இரண்டும் எனக்கு நீரோட நெஞ்ச தழுவுற பூமாலை இரண்டும் எனக்கு நீயாகணும் ஒரு முல்லை வானத்துல வந்து பறக்குது பூவ திறக்குது கள்ளை குடிக்குது கட்டி கொடுத்திடும் கட்டில் சுகமது இடியும் வரைக்கும் இருக்கும் கட்டி பிடித்த கை விட்டு பிரிந்ததும் அடுத்த இரவின் வரவை நினைக்கு எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜர்ல கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு விசேஷ பூஜைங்கறனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு பூஜை முடிஞ்சதும் 11 மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன் இந்தாங்கோ ஒரு நிமிஷம் ஆஹா அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே அடேங்கப்பா வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை ஆமா இதெல்லாம் யார் செஞ்சா யாரா வா சொல்றேன் தந்தையில் மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங் குத்தா பக்கா லோக்கல் பாஷ மாதிரி தெரியறதே கரெக்ட் நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சிவா இருந்தது சட்டுன்னு பிக்கப் பண்ணணும்ட்ட இருங்க இருக்கோ இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேள் என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு இது என்ன பிராமண லட்சணமா ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருங்க ஒன்னு இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ என்ன விட மட்டமான பாஷ பேசுறிய ஆமா இப்ப எங்க காத்துல சாப்பிட வரல இன்னும் என்னென்னமோ வரும் என்னென்னலாமோ வரும் கோபால் பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ சுட சுட சாப்பிடு மங்களம் பாத்தியா பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார் யார் அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத யோ இரு இரு சமையல் பண்ண போறேன்
அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். திருட்டு முண்டா, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது, கதவ தர. என்ன ஏயா, தனி சமையல்ல கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு, கோயில் எந்த திருண்ட? கோயிலோடது அது வாஸ்து வந்தா, ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். பத்து பரதேசிகள் கிடைக்கல, ஒன்பது பேர் தான் கிடைச்சா, அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டு போ. ஏன் எதுக்கு? ஐயோ அம்மா, ஏய் எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்க, நான் அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ தான் உள்ள கூப்பிட்டேன். அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையெல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைகுறை ஆயிட்டு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு மூணு வயசு இருக்குமா? ஐயோ, இருபது வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன், அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே, பரவாயில்ல. இருங்க இருங்க, அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன், அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. குடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க, எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்க, குடுங்க. மாமி நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரிதான் சொன்னா, அதை நினைச்சேன். உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது, உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்டானே, ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்ல இல்ல, ஸ்ரீராமனுடைய அஸ்திரம், அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே உருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டிருக்கேன், இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போடுது? நமஸ்காரம். வா கோபால். மாமி, நீங்க இங்க வந்து பார்க்க சொன்னதா சொன்னா, அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லியிருப்பா, போய் பண்ணும். கொஞ்சம் நில்லு கோபால், நீங்க இப்படி வாங்க. என்ன இப்படி வாங்கோன்னு? நீ உட்காரு கோபால். ஒண்ணும் இல்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். நான் உதவியா இருக்கட்டுமே இவரை கூப்பிட்டேன், அது ரொம்ப உபதிரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் பயஸ் என்ன பண்றேன்? நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதே, நீங்க போய் பெருக்குங்க. கோபால் நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்புனாருக்கு என்ன உத்தியோகம்?
உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துக்கிட்டு இன்னையில இருந்து வெள்ளக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லன்னு சபதம் எடுத்தோம். அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இலக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற தோப்பனார் பண்டிதர் தந்திரத பண்டிதரோ அதேதான் பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடுமியும் தோப்பனார் கையில தான். என்றாடே கோபால் கோப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டும் பேசுவார். ஏதானோ ஐயோ ஒரு நாள் பழப்பே போச்சு. ஐயா இவ்வளவு பெரிய ரோடு இருக்கோ ஐயோ பிரேக் பிடிக்கலமா சொன்னா கேளுமா பிரேக் பிடிக்கலமா சாமி சாமி இரு இரு எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி என்னடா இருந்தாலும் ஆம்பளை இல்ல செருப்பு கீழே போடு பையா சைக்கிள் எடு இரு அவன பாத்துக்கறேன் நேர வேற அக்கினிமே எப்ப மீனே எல்லாம் கழுவி சரி அழுகாத விடு ஜிலேபி கண்டத அந்த ஆத்துல அதிகம் போலக்கு வேறால இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போணும் சாமி. ஏ சாமி உங்களுக்கு மீனுக்கு ஆகாது எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கு மீ ஆமா நான் பிராமணனோனா எனக்கு மீன்னால பிடிக்காது. பிடி 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 காலம் காத்தால எது தொட்ட அபச்சார அபச்சாரம் நீ போ. சே 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 ஒரு பொம்மநாட்டிக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது என்ன கோபாலா நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமே புதுசா சவ வாங்கிட்டு வந்தேன் கடக்கார சீமனியோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க கீழே டச் பண்ணுங்க. என்னது கீழே நடுக்கட்டையில கருப்பட்டையில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும் கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால் உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டேன் எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க பாருங்க நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே குட் கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ கண்ணன் 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 கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான் வா 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 வா. யோயோ ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும் இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க மாமி? இட்ஸ் எ கிரேட் இன்சல்ட் டு மீ. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. சும்மா இருடி கோபால பத்தி உனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார் காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி அத விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். மாமி எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. நீங்க நாலு பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள் டோசல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு மருந்து வாங்கத்தான் புறப்பட்டேன் அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயிற்று வலி. வயிற்று வலியா? ஏண்டா நீ கூட வயிற்று வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டே. என்ன கஷாயம் அது? மதுக்கஷாயம். அது வில 5 ரூபாய் தான். அதை வாங்கி குழந்தை கொடுங்க சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபாய்
பொண்டா 50 ரூபாய் டேய் இறா இறா கன்னியாச்சம் போனா ஜாதி பிச்சு போறதுக்கு சரியா இருக்கே இந்த குத்து கிச்செல்லாம் இந்த பிராமண ஆள் வேலை இல்ல நீ பாட்டுக்கு இப்ப எகிரேண்டு போனே நீ பிராமண ஆள் இல்லன்னு சுத்தமா காட்டு அது சரி கிருஷ்ணையர் ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது வீட்டையும் காலி பண்ணணும் வேலையும் गोपाल அம்மா நகரகாரத்திலேயே ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு மீசை வச்சிருக்கனாலயா அது மட்டும் இல்ல வயசு முறுக்கும் அகிரகாரத்து மாமியலா பாத்துட்டு காலோ இன்னோ ஹீரோவன்னு பாக்குறாரு அடடடே ஆக்கிருவோம் பேச ஆக்கிருவோம் இங்க இருங்கோ அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான் போனா போ ஆச்சரியமா இருக்குது இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது இது பச்சமலை சாமி துள்ளாது துள்ள வைக்கும் கோபால் சே சாமி மலை ஏறியாச்சு கண்டுக்காதீங்க ஓரம் கட்டுங்க ஓகே ஓகே அலே நில்லுங்கடா நவராத்திரி விழா பாட்டு போட்டி இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார் என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம் எக்ஸ்கியூஸ் மீ உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்கட்ட பணம் இல்ல 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஓட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் ஆனா நீ எதுக்கு போய் போறது யார் தெரியுமா செல்வி பானு சங்கீத பரம்பரை டிஸ்கரேஜ் பண்ணாதே நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன்
இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டே சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன் வேண்டாம் எனக்கு தன்னம்பிக்கை உண்டு முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலே நான் ட்ரை பண்றேன் ச பா 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 பானு நிஜமாவே சங்கீத பாரம்பரியா பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன் தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா அவ தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட் இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே என்னது முனி வழி தான் இருக்கு முதல் வழி என்னவோ அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால துப்பு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு கூட்டில புடுங்கோ புடுங்கு புடுங்கோ இட்ஸ் டூ மச் இரண்டாவது வழியை சொல்லுங்க பத்து பதினஞ்சு கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்ல அவுத்து விடு கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி சகல சுத்தி போட்டு இது வேண்டாம் கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி இத விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா சொல்லுங்க நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா அத புடுங்கி என் தலையில ஒரே போடா போடுங்க அதோட நான் அவுட் இதான் நாட்ல லேட்டஸ்ட் ஃபேஷன் ஓகே நான் யோகினா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சி பேதிக்கு மாத்திர எல்லாம் இவ யோ இரியா நடையா கோயிலுக்கு கோயிலுக்கு எதுக்கு நேக்கு சங்கீதம் வராது முட்டாள் தரமா பேர் கொடுத்துட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும் அப்படியா சரி கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க சங்கீத கலாபூஷன் கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரை என்ன நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் நீட் பாட்டு போட்டில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா அதான் தவணை முறையில சேத்தலாம் பேர் கொடுத்தேன் சரி வந்து வாபஸ் வாங்கிக்கோ ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன் நோ இட்ஸ் எ பிரஸ்டிஜ் இஷ்யூ என்ன கௌரவ பிரச்சனை இல்ல இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே அது இன்னொரு தடவை சொல்லு கோல்டன் வேர்ட்ஸ் cannot be repeated இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா நீக்கு கேள்வி ஞானம் உண்டு நீ என்ன ராகத்துல என்ன சூழ பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன் God is my side. Definitely, I am going to defeat you. Yo, Nirthiya, Carnatic music was here. What am I doing? Here, didn't you buy a Shut your mouth, man. You won't go, man. I will smash your panaya. Get out. Hey, let me bury you. Come on, come on. Inne the kacheri madi le. Electric guitar, drums, all are there. Kerala costi pan water de. Avale unak vaasik chonna. Kadi banidwa. Adanala da drum costi book panne. அது சரி அதனாலதான் தொழில் ரீதியா டிரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை போல இருக்கு ஆமா இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும் அல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி என்னது எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள் பானுக்கு இத்தனை ரசிகர்களா பங்கா கதை கோபாலா பங்கா கதை கிராமரான பொம்பளினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான் நீ மட்டும் மேடையில் ஏறு எல்லாம் தலைகளா மாறிடும் என்ன பாட வரல ரெடி இருங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் நான் விட்டு கொடுக்கணும் அதானே சச்சா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது என்ன நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத இது எங்க இருந்து வாடகைக்கிட்டே ஜோதிராண்டி இதுவும் சரி சொன்னது ஞாபகம் இருக்கல்ல சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத சொர இல்லாத எப்படியா கர்நாடக சரி புரியாம பேசாத இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம் நோக்கு தெரியாதுன்னு சொல்லு இப்ப என்னங்கிற சொடா புட்டி சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு போடிடாத வந்து பாடு சங்கீதம் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்
வருகிற அருள் இது மேட ஏறி எதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு முருகன் திருவடி தருகிற அருள் இது மேட ஏறி எதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு நீலக்குயிலினமும் சோலக்கிடியினமும் கானம் பாடதினம் யாரை கேட்கிறது சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும் நிறைகுடம் இவனென புரிந்திடும் நிலை வரும் போக போக பாடு சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் பாடு கலைவாணி தெரிந்தவை பாடும் வீதம் தோற்றிடுமோ முத்து தமிழிசை முற்றும் அறிந்தவன் முன்னால் ஏன் இந்த தலையனமோ சிறு கிளி பருந்தென பறக்காது பருந்துகள் கிளியென பேசாது எதற்கு விளக்கம் உனக்கு நடுக்கம் புகழும் பரிசும் எனக்கே எனக்கே சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் கூடம் இவனென புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் பரீட்சையில் ஜெயித்தபின் இன்னும் என்ன வேண்டும் சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும்
கலார சீரலுக்கு எனது வணக்கம். இங்க பாப்பா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கூடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே சரிக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். திறந்தறியாத ஆளோட போட்டி போடுறது தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டானான். கேள்விங்க ஆரம்பிச்சதாலேயே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம். மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாக பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுண்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான் பா. மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு காலனா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கம் ஆன் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மறவா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா புறக்க வேண்டியவர். அனு இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டையில உடைப்ப. ஒரு விஷயத்தை கேட்டா 100 க்கு பதிலா 1000 கொடுப்ப. அந்த கோப்பாலனோடு நீ ஆடுவாய். சந்தோஷப்படுவேன் லெட்டர் கொண்டு வந்தேன். நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்ன நான் பாக்குறேன். கோபால் இங்க வா. மாமி இப்பதான் ரவா வாங்கிட்டு வந்தேன், கல்லு பொறுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா. இந்த மூணு புடவையில நோக்கு எதை பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்கான இவ பொம்மநாட்டு மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏமாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கே. எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல் போட்டு வேற ஆரம்பிச்சியா? அய்யோ மாமி சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றது. ஏ கோபால் எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால் எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏ மாமி உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தம் இல்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே. இத பாருங்க, பகவான் யார் யார எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால் எந்த புடவை நல்லா இருக்கு? ரெண்டு புடவை செலக்ட் பண்ற மாமி. ஓஹோ உன் பானுவுக்கும் உன் உங்க அம்மாக்கா? சரி சரி ரெண்டுக்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த ரெண்டு புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு
எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா அவ கொஞ்சம் மானிரந்தா இருந்தாலும் இந்த படவ அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் காசு கொடுத்துருங்க இரு இரு என்ன இசரே கிசரே கல்யாணம் அதே அதேன்னு நான் ஒண்ணும் தப்பா பேசலையே மாமே என்ன என்ன தப்பு நானே போனும் தப்பா பேசலையே பின்ன காசு கொடுத்துருங்க எதுக்கு எதுக்கு கொடுக்கணும் நீ என்ன கொடுத்து வச்சிருக்க நீங்க தான மாமே முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க ஆமா சொன்னேன் அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம் நினைச்சேன் கண்ட அத்த பண்ணிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே ஓஹோ கல்யாணம் பண்ணிக்க போறியா மகராஜனா பண்ணிக்கோ போ இப்பவே பண்ணிக்கோ நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கவே மாட்டேன் அம்மா பொடவியை செலக்ட் பண்றதுக்காக தான அவரை கூப்பிட்டேன் முடிஞ்சிடுத பானு முடிஞ்சிடுத பா அவர் கல்யாண பரிசா நாம இந்த பொடவியை கொடுத்ததா வெச்சிட்டோம் காசு கொடுத்துறேன் ஏன் கோபா உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணயர் கேட்டுட்டு இருக்காரே நிஜம்தானா ஐயோ சத்தியமா புள்ளாண்ட சொல்லி தான் கேட்டேன் நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன் ஏ ஆத்துல தங்கிட்டு மத்தவாட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல மேக்கும் அசிங்கம் தெரியாதா தப்புதான் கிருஷ்ணயர் அண்ணா அங்க டவல் இருக்கே அதுக்குள்ள பணம் இருக்கு எடுத்து கோபாலன்ட கொடுங்க அண்ணா நீங்க ஏற்கனவே நேத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்கற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன் அதுல இதையும் சேர்த்துக்கடா குடி சும்மா இருங்க இது எனக்கு வேண்டாம்னா ரொம்ப சங்கோஜமா இருக்கு நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன் அது சரி பெத்த அம்மா இல்ல அதுவும் கண்ணு சமாச்சாரம் பேசாம காசு வாங்கிட்டு ஏன் எப்ப பாரு திருட்டு முழு முடிச்சிட்டு பம்பற யார் திருட்டு முழி நான் ஒன்னும் பம்ப கிடையாது பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற யாரு நானா ஒளிஞ்ச காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம் அதுக்காக நின்னு இருக்க நிஜமாவே அதுக்காக தான் நின்னியா இத நானே நீக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓபனா சொல்லிட்டேன்ல பின்ன எதுக்கு எப்ப பாரு பொலக்கடையிலே சுத்திட்டு இருக்க நில்லியா ஃபிராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல அந்த புடவையை இப்ப நான் கட்டிட்டு இருக்க அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன பாய முடியா நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல உங்கிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே ஷட் அப் ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற குழம்பு கொதிக்கிறது அப்புறமா பேசுவோம் நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன் உனக்கு குழம்பு ப்ளீஸ் பானு நான் பொள்ளங்கா உரிக்கணும் முட்டை கோஸ் நறுக்கணும் ஐயோ பொள்ளங்கா 1 ரூபாய் ஐயோ முட்டை கோஸ் 2 ரூபாய் உண்மையே சொல்லு ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற ஐயோ வைஸ் பையர் கடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றியே யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா எதுக்கு நான் வெளிய போறேன் தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களே எதுக்கு அம்மா கூப்பிடுற பல்லாங்குழி ஆடுறதுக்கு சரி இப்போ என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார் மாட்டேன் இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன் என்ன சரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்க ஐயோ ஏன் டைரியில இருக்கிற பேப்பரா ஏய் ஏன் டைரியில இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச இரு என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல இத படிக்கிற இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல குடு அப்பா இரு எதுக்கு அப்பா கூப்பிடுற உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு வேண்டாம் நமக்குள்ளே பேசி ஒரு முடிவு பண்ணலாம் படிக்கிற பொறுமையா கேளு என் இதய வானின் உதய நிலவே பானு நீ இங்கோ நான் இங்கோ நீ ஒரு நந்தவனம் ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன் இல்ல அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன் நிச்சயமாக சொல்கிறேன் பானு இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டான் நானே கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன் அது என்னையா அது லேசா அது செல்லமா இப்படி கிளறது இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன் ஏயா நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம் இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா பானு எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது என்ன நான் ஒரு மாமிச பட்சி அதனால என்ன கல்கத்தாவில உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே ஐயோ என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய பானு உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார் உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10000 ரூபாய் பணம் கொடுத்தார் உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது யோ எனக்கு எடுத்ததையா தப்பு காதலிச்ச என்ன தப்பு என் தோப்புனார பத்தி உங்களுக்கு தெரியாது நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய் சார் நான் உங்க பொண்ணு ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னினா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ செருப்பிலே அடிப்பார் யோ அனவசியமா பயப்படாதியா என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன் வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு வேற காரணம் வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிள்ள கிடைப்பா தயவு செஞ்சு என்ன விட்டுரு யோ புரியாம பேசாதியா
என்னையா குறைச்சல் எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டம்யா படிப்புக்கு படிப்பு இருக்கு பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி நீக்கு இந்த பிராமண மாப்பிள்ளதான் வேணும் பிராமண ஐயோ பிரச்சனையே அதுலதான் இருக்கு பானு என்னால முடியாது பானு முடியாது முடியாது பார்க்கலாமா பார்க்கலாம் திரும்பியா ஐயோ என்னையா என்னாச்சு எல்லாமே ஆயிருச்சு என்ன அப்பா நீங்களா எனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான அபிப்ராயம் கேட்க மாட்டேளா எனக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் இதே அப்படி எடுத்துக்க கூடாது ஏண்டி இவ்ளோ பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க முதல்ல மன்னிச்சுங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டோம் வியாக்கியான என்னடி நோக்க தப்பு பண்றதுல நீ நான் உங்க அம்மா மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்து உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாட்சி கொடுக்கற அளவுக்கு வந்த நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட பாரும் கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேசி சொல்லுங்க நேத்து கூட சத்திய மகளை ஜோசியக்காரர் கிட்ட போய் ஏட எடுத்து பார்த்தேன் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஓ டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னார் அது சரியா போயிடுது ஏனா பானு சரி சரி ஒரு சின்ன கேள்வி என்ன கோபாலன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையே எதுக்காக அதை கேக்குறேன்னா கோபாலனும் வெளியூருக்காரன் அவனை பத்தி நமக்கு முன்ன பண்ண தெரியாது நாளைக்கு அவன் ஃப்ராடு கிரிமினல் டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வை அப்ப என்ன செய்வ நீக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அப்படி எதுவும் செய்தி வராது ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி நானும் ஃப்ராட் எடுத்து போறேன் ஓகே என்ன அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்தறேன் இரு இரு என்ன முக்கு வரைக்கும் ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்லு அது இல்ல எல்லாம் எனக்கு தெரியும் நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம் உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா ஏன் கிருஷ்ணய்யா நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா 90% எடுத்து சொல்லிட்டேன் 10% தான் பேலன்ஸ் பேலன்ஸ் 10% இந்த பூனூர் சமாச்சாரம் தானே எஸ் கிருஷ்ணய்யா நிச்சயமா அதனால பின்னால ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க டே 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 பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யா எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு என்ன விடுங்க டேய் என்ன திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறேடா ஐயோ சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யா இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க என்ன விட்டுங்க நான் ஓடிறேன் என்ன எது இஷ்டமில்ல கிருஷ்ணமில்லன்னு சத்தம் வருது மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாரு எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான் நீங்க பேசாம இருங்க நான் பேசிக்கிறேன் ஐயர் பொண்ணே பானு நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல முடிகிறதும் உன்னை எனக்கு பிடித்திருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததுக்கு உண்மையான காரணம் இதுதான் இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார் ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும் பிரிய மனம் இல்லாம பிரியா விட வாங்கிக்கிறேன் பானு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன் இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு அப்போவாது எப்படியாவது சேர்ந்துருவோம் போறேன் என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன் ஆனா டைரியில முத்தம் கொடுத்தேன் அத்த பொண்ணுக்குன்னு புடவை வாங்கினேன் அத குறைஞ்ச ரேட்ல வித்துட்டேன் இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு படிசில முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டியா இல்ல இல்ல இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் போய் பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஃபேக்ட் ட்ரூத் எவ்ரிதிங்
இதோ பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கல்யாணம் தான் இன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்க நாளை காத்தால தினத்தந்தில பருவ பெண் பானு காதல் தோல்வியால் கயிற்றில் தொங்கினாள் என் நாக்கு இவ்வளவு நீளம் தொங்குற ஏ போட்டோ வரும் ஐயோ இல்ல ரயில்வே ட்ராக் வரும் தலை ஒரு பக்கம் முண்டு ஒரு பக்கம் அப்படி ஒரு போட்டோ வரும் இல்ல இல்ல தயிர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் வரேண்ணா கோபால் எப்போ ஒரு பொண்ணு கிஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாளோ தற்கொலைக்கும் தயங்கவே மாட்டான் அண்டர்ஸ்டாண்ட் அது சரி நாளை கல்யாணம் நடக்கும்போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல அப்போ நான் மேற்படியாலும் தெரிஞ்சிராது அப்பா அம்மா வந்தா தானே அது எப்படி அப்பா அம்மா வராம எப்படி கல்யாணம் நடக்கும் சோப்பனா ரெண்ட குடுங்கோ மாமி நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்கோ அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிங்க அப்பா அம்மாடா கால் வந்து நமஸ்காரம் பண்ணு மகாராஜனா இரு நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க ரெடி ஆயி வாங்க ஓ ம் போங்க எங்க கிருஷ்ணையா நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும் தான் விழுந்திருக்கேன் இதுவரைக்கும் எங்க அப்பா காலல விழுந்ததே கிடையாது இவெல்லாம் எவனே தெரியல கல்யாண விஷயம்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ 290 ரூபாய் அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்குனீர்ல அதுக்கு தேந்த வட்டி நடிக்க வேண்டாம் நீ யாரு மாப்பிள்ளையோட தோப்பனாரு ஒரு ஜபர்தஸ்த் வேண்டாம் மத்தவங்க உம்மை பார்த்து மறந்ததை விட்டுட்டு நீ எல்லாம் மறந்துடு போய் கல்யாண பந்தல அமகலப்படுத்தும் சொல்லிட்டீங்களா பாருங்க வேலைய போய் என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு ஏமா நீ முழுகாம இருக்கியா இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கேன் ஐயோ கிருஷ்ணய்யா இவ கேரக்டரே சரியில்லை நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசாலாம் கை வைப்பா நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம் பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சலாம் அது எப்படிதான் முடியும் ஐயோ யாரோ வர்றாங்களே வாடிங்க தங்கடம் எல்லாம் கட்டியாச்சா கட்டியாச்சு மாமி அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளியே போயிருக்காரு அம்மா வச்சுதான் கட்டினேன் நான் அவனுக்கு கொடுக்குற அந்த கையை நீட்டு இது கட்டிக்கோ என்ன மாமி கட்டிக்கோ கோபால் அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிளி ஆயிட்டியே அந்த பாசத்தோட குடுக்கறேன் கட்டிக்கோ தேங்க் யூ மாமி நான் வரேன் ஐயோ அம்மாடா அம்மா அதுக்கு இல்ல நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே இந்த வெறும் கழுத்தோட இருக்கே நான் மட்டும் கழுத்து நிறைய நகை போட்டு இருக்கேன் இந்தாங்க இது போட்டுக்கோங்க இல்ல மாமி எங்க அம்மா எப்ப வெறும் கழுத்தோட இருக்கறதா பெட்டர் ஐயோ கோபால் இது முன்னாடி சமாச்சாரம் நீங்க போடுங்க நான் வரேன் வரே கோபால் தேங்க் யூ என்னடி தேங்க் யூ வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல கிருஷ்ணய்யா இது சந்தேக கேஸ் இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது உட்டா நறுவுலயே கிளம்பிடுவா எதுக்கு இவளை கூடையே வச்சிருக்கணும் கரெக்டா நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது என்ன யாரு சமாதானப்படுத்தலாம் நான் யாரு நான் யார் என்ன மாப்பிள்ளையுடைய தோப்பனார் அது தெரியறதல்ல மாப்பிள்ளையுடைய தோப்பனார் தெரிஞ்சிருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குனா 1 hour வெயிட் பண்ணணுமா கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி காஃபி தானே இந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ அதான் காஃபி குடுத்துட்டேனே இருந்தாலும் 1 hour லேட் லேட் தானே ஓகே ஓகே ஷாட்டா மாப்ள மையிட்டுக்கு இல்லையா வேண்டாம் முட்டை கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான் சரி நடங்க காசி யாத்திரைக்கு காசி யாத்திரைக்கா வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா மாப்ள ஜோக் அடிக்கிறாரு ஏய் நோக்கடா என்ன தெரியுமில்ல சம்பிரதாயம்டா நடடா சரி அம்மா வாமா அம்மா எல்லாம் வரப்படாதே இல்ல எங்க அம்மா வருவா வேண்டாம் எது வாமா அது கனக சம்பன்னாம் யதோ சபலதோ பவா சுத்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா இமாம் கன்யாம் தாஸ்யாமி யோ நிறுத்து நானா இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல் என்ன காஃபி தானே இந்தாங்க இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா இதுக்கு தான் ஏன் ஊர்லயே ஏன் ஆத்துலயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது இதோ பாருங்க சம்பந்தி
உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றே? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலை தான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்க. பிச்சு மாமிட்ட 5000 வாங்கி. இறங்கு. கேப் மாரி. நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியும்டி. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக் சடக் குத்தி போடுவேன். आमा இப்படி வாங்க வசிஷ்டர அரந்ததியும் தெரியறதான் பாருங்க என்னங்க வசிஷ்டர அரந்ததி நட்சத்திரமும் தெரியறதான் பாருங்க தெரியல தெரியறதுன்னு சொல்லுங்க அது எப்படி தெரியாம போய் சொல்றது நான் மாட்டேன் கோபாலா சாஸ்திரத்துக்கு அப்படி தான் சொல்லணும் சொல்லு சரி தெரியறது ஆத்தலையும் கேளுங்க ஏண்டி உனக்கு அரந்ததி நட்சத்திரம் தெரியறதா தெரியறது ஏண்டி மேலையே பார்க்கல தெரியறதுன்னு சொல்றிய அப்படி தான் சொல்லணும் சரி உள்ள நடங்க பாலா இனிமே தான் வீர விளையாட்டுகளை ஆரம்பம் சரி வீர விளையாட்டுகளா நான் பருப்பு தரேன் நீங்க அரிசி தரேளா எது பருப்பு எடுத்துக்க அரிசியை திருப்பி கொடு வேண்டாம் அவளே எடுத்துக்க சொல்லுங்க முதல்ல அரிசி கொடுங்க அப்புறம் தான் பருப்பு எடுங்க மாப்ளே முதல்ல அரிசி கொடுங்க கிருஷ்ணையா எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா இந்த வீர விளையாட்டு சரியா வராது நான் வரேன் உட்காரு பாடி कणाल पाक मन कल्याण मापिटर संगा मनुष्य परीक्ष की कट पण திருட்டுதனமா தங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவார் அப்படி எல்லாம் பையனை வளத்த இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி அடியே இந்த சாமியை பத்தி நம்ம கதை அவரை ஒரு கலக்கு கலக்கிடுச்சு சொல்றது நியாயமான சாமியா இருக்கு சரி விடுங்க சாமி நாங்க முட்டு வச்சது அவ்வளவுதான் நாங்க இங்க சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வெட்கம் மான சூடு தரணும் எல்லாம் இருக்கு அப்ப இவ்வளவு நாய் எங்க சாப்பிட்ட வயல்லாம் மிஸ்டர் சீவாசாஸ்திரி என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடை அடிக்கிறது அதிரசம் வேற இன்னிக்க குறையிறது லட்டா இது என்ன சைஸோ என் காத்து நெல்லிக்காய் இருக்கே இத விட பெருசா இருக்குன்னு தெரியும் என்னடா கோபால் போட்ட விட்டு கிருஷ்ணையா யாருக்கோ அரவிழுந்த மாதிரி சத்தம் கேட்டதே கல்யாண வீடு வெடிச்சது வெடி சரமாத்தான வெடிப்பா ஒத்த வெடி உங்களை பெரிய மனுஷன் நினைச்சே சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்கு வாங்கிட்டீங்களே பரவாயில்ல விடுங்க கட்ட தானிய கழுத்த வைக்கிறேன் நான் யாருங்கறத காமிக்கிறேன் நீங்க யாருங்க நான் தான் மாப்பிளோட அப்பா அப்பாவா ஐயோ அப்ப இவனுக்கு குண்டாட்டியாடா ஐயே என்ன வேற அசிங்க பண்ணுனே அப்படியே நிறுத்துங்க பூனரை
இதோ இந்த அக்னி சாட்சியம் இந்த க்ஷணத்துல இருந்து நீ என் பொண்ண தொடறது இல்லன்னு சத்தியம் பண்ணு இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னிய வளத்து ஊரறிய நான் இறங்கிடுறேன் என்னா நீங்க யாரும் பேசாதீங்க சொல்லுடா நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ண தொடறது இல்லன்னு சத்தியம் பண்ணு இவரா நம்ம சம்பந்தி இவர் நம்ம சம்பந்தி இல்ல பெரிய சம்பந்தி சம்பந்தியோட அப்பா யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்களே வா பட் எங்க பையன் பண்ணது தப்பு தாங்க ஐ நோ மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க நோ நீட் சாமி என்ன சொல்றீங்க யுகினா ஐயருங்கன்னா ஐயருங்க தான் ரெண்டு இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்தது இல்ல ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டது இல்ல இது ஒட்டவே ஒட்டாது உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான் நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா சிவா சிவா இத பாருங்க இது என் தொழில் இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு சரி என்னைக்கு சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லீங்க எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க ஆயிரம் பசுமாட்டை கொல்றதும் சரி ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க ஆமாங்க உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க சரி சரி போங்க சாமி சாமி ஒரு சின்ன விண்ணப்பமுங்க என்னது ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா கூடுறதுக்கா இல்ல தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே அதனால கேக்குறேன் கூடு கட்டவளே சாணிய சந்தனமும் ஒன்னாயிடு மாடி ஏன் ஆக முடியாது சாணிய புள்ளையாரா பிடிச்சு வைக்கும்போது சந்தனத்துல தான பட்டு வைக்கிறான் இந்த பாரு இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன் இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி அதுக்காக என்ன அதுக்காக நம்ம யாருங்கற இல்ல யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லங்க சாமி அது சரியா ஐயரு காசியோ பணத்தியோ நரகல்ல போட்டிருந்தார்னா போறா போதும் விட்டுறலாம் காலையில விட்டு போட்டாரு வெட்டிக்கவா முடியும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான் இன்னைக்கு இல்லைனாலும் இந்த ஆறு மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு ஓஹோ ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கிறியா ஆமா அதேதான் இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க புள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடும் உனக்கு இப்ப ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா என்ன விஷயம் மேல திரு வெங்கடேஷ் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரணும் எதுக்கு அவர் பையனுக்கும் நம்ம பானுவுக்கும் சம்பந்தம் பேச நோக்கு சாத்திரத்தை முக்கியமா படலாம் ஆனால் நேக்கு என் பேத்தியின் வாழ்க்கை தான் முக்கியம் ஏற்கனவே நடந்த அசிங்க போதும் நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும் பாயமூன்ற ஒரே ஒரு சத்தியத்துல பானுவின் வாழ்க்கை மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சுட்டியே இது உனக்கு அசிங்கமா தோணல என்ன பரிகாரம் பண்ண போற ஒண்ணும் இல்ல அவளை நினைச்சு நாம எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாகணும் அதான் இந்த ஆத்து தலையெழுத்து பிரம்ம லிபி இதனால நீ படித்த சாஸ்திரம் ஆமா ஒரு நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம் ஒரு ஊருக்கு கேடு வரும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம் இதுதான் மனு தர்மம் சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன் இதுல தப்பு இல்ல
இத பாரு குர்க்காம நானும் ஒண்ணு அவன் கத்தி எடுத்தானா ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான் நான் அறுவாளை எடுத்தேன்னா கைய கல வாங்காம கீழே போட மாட்டேன் என்ன சொல்றான்னு கேளு சாமி கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது என்ன கைகாலம் வடவடன்னு ஆடுதுரா சாமி அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்தது இல்லப்பா அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் எந்திரிப்பா எந்திரிப்பா அப்பா எங்கப்பா போற ஐயே வேண்டாப்பா அவர் விடுங்க இல்ல வெட்டிடுவாரு விடுங்க ஐயா பைத்தியக்காரன் அவன் விடுன்னு சொன்னா விட்டுறதா ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன்னா என்ன ஆகிறது ஒரே பையன் பாசம் என்ன கட்டுப்படுத்துது அதனால அறுவாளை போடுறேன் நட எங்க நட ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுமா யாராவது வாங்கய்யா அடியே அடியே இவன் முரட்டு பயடி என் மானம் போயிட கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊரு கிளம்பு நான் மட்டுமா நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான் டே கண்ணு சும்மா எதுக்குடா வெதண்டா வாதம் பண்ற எப்ப நீ அந்த பொண்ணை தொடறதலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்ணு பண்ணப் போற இல்லம்மா இனிமே தான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போய்டும் வேண்டாம்னா நான் தான் கேக்கல இப்ப பாரு அதே மாதிரி மாட்டிச்சு தொடறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டானா இனிமே தான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குடா இத பாரு கண்ணு காலையில கூட நானும் உங்க ஐயனும் போய் பேசி பார்த்தோம் அந்த ஆள் சரியான மொரட்டையரா இருப்பாரு போல இருக்கு போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்னை உள்ளதுல தள்ளிட போறாரு பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோம் கண்ணு புரியாம பேசாதம்மா சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு இது நம்மள மட்டும் இல்ல நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும் அப்படி இல்லாம ஊரு விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம் மகனே நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா நீ வேற விவரம் கிட்டத்தனமா ஏன் அவனை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க இத பாரு கண்ணு சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகட்டும் அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது போனது தானே அந்த பழி உன் மேலதானே விழுகும் எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரவா போகுது நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் அத்தனை பேர்த்த சாட்சி வச்சுக்கல ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன் அது என் மனசாட்சி ஒரு சாஸ்திரி இல்ல 9000 சாஸ்திரி எடுத்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறது இல்ல என்னைக்கு இருந்தாலும் அவன் எனக்கு கொண்டாட்டி கொண்டாட்டிதான் இதை யாருனாலையும் மாத்த முடியாது என்னடாது உன்னோட தொடலன்னு சத்தியம் பண்ணிவிட்ட அப்புறம் என்னமோ கொண்டாட்டி நீ எதுக்கு பண்ண இங்க வந்த என் காத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா கண்ணா உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது அதான் வந்த இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன் நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலகுனிவா இருக்கலாம் ஆனா நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு வீட்டுக்கு வந்துட்டு வாசல் என்ன அழுதுகிட்டு இருக்கேம்மா உள்ள வாடி கண்ணு வேண்டாம் இது பாருமா பாவனு பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொல்றேன்னா அதான் அவளுக்கு வேத வாக்கு நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள்ள நுழைய மாட்டான் முத முதல்ல அத்தை கூப்பிட்டாங்க அதான் வந்தேன் கலியுகம் பிறக்க போகுது அதுல மனுஷங்கள் எல்லாம் பரவ மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க என் பொண்டாட்டி வேற பறக்குறா இது எங்க போய் முடிய போகுதோ இருமா இருமா என்னங்க வாங்க இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான் நீ அங்கேயே விடு மகராசி அருமா என்னப்பா வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு
குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீதானே முரட்டை ஏர்னு சொன்ன. இந்த பொண்ணுங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழ இறங்கு. அப்பா இறங்கி தெருவுல நில்லுடி. அம்புஜா இங்க தானே இருக்கேன். ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குண்ணா? அந்த பொண்ணு செத்து போயிட்டா பத்து பண்ணுவோம்ல அதுக்கு தான். தேனு இட்ஸ் டூ மச். அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவளை மேலும் மேலும் போட்டு முடிச்சா என்ன அர்த்தம்? டு யூ திங்க் தேர் இஸ் நோபடி டு க்வெஸ்சன் யூ? இவ நான் பெத்த பொண்ணு. இவளை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஏ ஆத்து பிரச்சனையில யாரும் தலையிடாதீங்க. ஓஹோ நீங்க உங்க தோப்பனார் கிட்ட சொல்ற அதே பதில நான் திருப்பி சொல்றேன். ஏ ஆத்துக்காரை பாக்கிறதுக்காக நான் போனேன். இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லடி என்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஆனா அக்ரஹாரம் மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம். அதனாலதான் நடுத்தருவில் வச்சு பத்து பண்றேன்னு பெரிய தர்மகர்த்தான் மாத்திரம் பேர் எடுத்து விஷமாருமா? ஒரு பாவம் பண்ணாத இந்த குழந்தைக்கு பத்து பண்ண போறேன்னு சொல்லி அலையறியே. எல்லா பாவத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு பத்து பண்ணி சொல்ல கொண்டு வர சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ண உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனே தாலி கட்டின கையோட ஆம்படை அம்புண்டாட்டிய தனித்தனியா பிரிச்சு வச்ச அதே மகா பாபம். இப்ப பத்தாவதுக்கு பத்து பேரை பண்றேங்கிறிய. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தான்னா உங்களுக்கு என்ன பத்து பண்ணிருப்பா? இத பாருங்க என் புருஷ சதுர்வேதி நாலு வேதமும் படிச்சிருக்க. எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒண்ணு யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலும் இனிமே அவ உள்ள வரப்படாது. ஈஸ்வரன் சாட்சியா இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு. கொஞ்சம் ஏற பேர் எடுக்காட்டியும் கெடுக்காம இருங்கட. செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா. திரும்ப இத இது போதும் போ. காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. உள்ள வாமான்னு கூப்பிட்டேன். மாட்டேன்னுட்டு எங்கிட்ட ஒரு மாத்து புடவையை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன வளவுக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது. புதுசா கட்டினது. இன்னைக்குதான் குடி போலாம்னு இருந்தான். வாணி வாடகை கேட்டது கொடுத்துட்டான். சாமி வாடகைக்கா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு இன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க? அதுதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். நம்ம சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாயி தலைகாணி ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீ அப்பா இல்ல அம்மா இல்ல வீடு இல்ல நான் இங்கே வரப்போறதும் இல்ல. இதோ பாரு பாண புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுவோம். இல்ல அது கூட வாழா இருக்கா. அடம் பிடிக்காத பானு. நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்திலே நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கலகம் நடப்பாடு. நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா. அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டுறா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயர் நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்பி திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா
ஆனா நான் இவளை இவ்வளவு பக்கத்துல வச்சிருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம் டேய் கண்ணு எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம் எதுவுமே இல்லன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி இதை விட இன்னும் தெளிவா ஏ லெவலுக்கு ஒன்னு சொல்றேன் கேளு கோயில்ல குருக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கானே உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரே என்ன இங்க நடக்கறதெல்லாம் உனக்கு ரொம்ப எலக்கணமா தெரியுதா முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க 10 நாள் நான் இங்க தங்கறேன் என்ன தொடாம இருக்க முடியுமோ முடியவே முடியாது 10 நாள் இல்ல 10 மாசானால நான் உன்ன டச் பண்ண மாட்டேன் சும்மா எதுக்கு வெட்டி வை வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ண கண்ட்ரோலா இருக்கலாம் ஆனா இதுல இருக்க முடியுமா முடியாது அதுலயே நீங்க வேற சபல கேஸ் இது சபல கேஸா ஏண்டே உங்க அப்பா நாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா ஏண்டா மானே கல்யாணத்துக்கு முன்னால ஓன் சம்சாரம் கூட ஏன் சம்சாரம் மாதிரி தானா ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிடுச்சு எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு இத பாரியா இத்தனை பேரை சாட்சியா வெச்சுண்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்கறேன் உண்மையிலேயே நீ என்ன தொழாம இருந்துட்டேனா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கறேன் ஒருவேளை தொட்டுட்டானா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன் வேற என்ன ஏமா ஆ அடுக்களை சுத்தமா கழுவி வச்சிருக்கே ஏன் சோறாக்கல ஆக்க விட்டா தானே என்னத்த ஆக்க விட்டா தானே சாயங்கால வல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகனை எதுக்கு இருக்கறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு வல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்க தான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஆடாடாடாட சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமகிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போட போய் சோத்தியாவது தின்னுட்டு வா ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா அண்ணாவா என்னடி முறையே மாறுது அட நீங்க வேற அவங்கதுல ஏன்னா நம்மதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி ஓஹோ கூப்பிடறாள் போயண்டா என்னன்னு கேளு கரப்புத்தான் ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்து வா யோ அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிடு வா தேவை இல்ல நான் பட்டி கிடக்கறேன் அட ஏன்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டு தான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்போவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வா போ ஐயோ இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுவா வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல்ல உட்கார்ந்துக்கறேன் வாங்கோண்ணா போங்கோண்ணா வெயில் காலம் உடம்புல துணி பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு உட்காரு வேணங்க நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கறேன் நான் ஒன்னு உன்னை பிரியத்துல உட்கார சொல்லல நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம் ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு குடிக்கல வேணா உட்கார்ந்து பரிமாறு காமால காரணக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா என்னத்த காமால மஞ்சள்னு பின் என்னய்யா உன் மனசு அலப்பாயுது அதனால தான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி எல்லாமோ தோன்றது எனக்கு தெரியும்டி நீ இப்படி எல்லாம் பேசுவே இதனால தான் நான் மாட்டேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க நான் ஒண்ணும் பேசல சாப்பிடுங்கண்ணா யோ யோ எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறீ பால் பாயசம் இருக்கு மைசூர் பாக்கு இருக்கு லட்டு இருக்கு இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க லைனா ஒண்ணுண்ணா வாங்க எப்படி இருக்கு வட குமாரா இருக்கு குமாரா இருக்கா அன்னைக்கிடமோ மாமி இனிமே வடை நாளே உங்க ஞாபகம் தான் வரும் நெல் அது உங்க அம்மா சுட்ட வடை அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of differences there அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான் எங்க அம்மா பேர் வாங்கிட்டா நிஜமாவா பரவாயில்ல இனிமே தினம் அந்த குடிசையில வந்து சாப்பிடுறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்பவே பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு அது காத்தால இருந்து அப்படிதான் காலையில இருந்து அப்படியே அஜிஜோ அப்படினா பாம்பு இல்லன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலனா ரொம்ப ஆபத்து நான் போய் சொல்லிட்டு வந்தறேன் டேய் நான் போய் விசாரிச்சாச்சு என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா அம்மா அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா நீ சின்ன பையன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்
நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கில்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாது. யார், எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்தை சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு? அம்மா! கரெக்ட், அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, பச்சை புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது, கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி. மா, அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கோன்னோ? Here also a lot of differences there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. மறந்துடுவோம். இது பூனை, இது கூட பரவால. அது கத்துன கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி என்ன, இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏய், பாதில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்துன கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்துல இல்ல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிடு, எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். பறச்ச பாடுங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள்? இல்ல, ஆடி காத்துல அம்மியே பறக்குது. ஏண்டடி, யாரு அவன் ஜன்னல் வழியை எட்டி பாக்குறவ? இன்னொருத்தையும் சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை பிறந்து குரவளியை கடிச்சிருவேன். ஐயா புள்ளனா கொஞ்சம் கலரா தலதலன்னு இருக்கத்தான் செய்யும், ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டால. அயோக்கிய ராஸ்கல்ஸ், இத புடி. புடி? யோ, என்னையே இது இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்டுல போயிட்டேன். இத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? புள்ள போவதையே யோ. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ். ஏய், இவ வந்தால் நான் பாத்துக்கறேன், நீ கதவ தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க, மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கனா கை கால் எல்லாம் வெறச்சு போயிடும். எது வெறச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேனா, நீங்க முதல்ல உள்ள வாங்க, நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ. என் நண்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ள போ. ஆரஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன், சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்கிற நீ. Thank you.
தேவனாலயம் அதில் காதல் தீபமாயிரம் பார்க்க வரும் மோகம் நெஞ்சனை பஞ்சனையிடக்கூடாதோ தத்தி வந்த தத்தை கீழே முத்தம் இட்டு முத்துக்கூடி சொர்க்கத்துக்கு எந்த வழி சொல்லி தந்து இன்னும் இன்னும் என்று மனம் ஏங்கும் ஏக்கம் கண்ணில் தெரியுது இருவரின் தோழி மாலை இரவினில் ராஜலீலை அழகிய காமதேவனாலயம் அதில் காதல் தீபமாயிரம் என்னும் அச்சடிக்க சத்தம் எட்டு சொல்ல பாட வேண்டும் கவிதைகள் காமதேவனாலயம் தீபமாயிரம் இருவரின் தோளில் மாலை ராஜலீலை தேவகானம் கேட்கும் அழகிய காமதேவனாலயம் அதிகாதல் தீபமா வணக்கம் வா கோபால் இவ்வளவு நாள் உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருவோம் நினைச்சேன் உட்கார் கோபால் கமான் கோபால் டேக் யுவர் ஹானர் வில் சீட் ஐயே இரு இரு ஓய் வைத்தி நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா யாரா எதுக்கு கூப்பிடுறது எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம் எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அக்ராகாரத்தில் நுழைய முடியதே பாவம் இவ முகரைக்கு முகூர்த்த வெத்தல பக்குவேன் நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சு தான் போகணும் இது வைத்தியோட ஆத்து கல்யாணம் அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூட்டிருக்கான் அதை வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு நாம அச்சதைய போட்டு போறதான் மரியாதை அண்ணா அண்ணா அண்ணாதான் இவ்வளவு பெருந்தன்மையா அனுசரிச்சு போறாரு கமான் கோபால் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார் வந்தா கோபால் நீங்க
இங்க வர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ்ல தான் இருக்கு ஆமா இவாதான் கோவில் தரமக்கர்த்தா இவனை இவர்தான் வேலைக்கு வச்சார் திட்டம் போட்டு செஞ்சிருக்கார் சார் ஆமா எக்ஸ்கியூஸ் மீ என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா இந்த காசு மலையில 10 காசு திருடிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டுருக்காங்க ஆமா நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க வருஷங்க சார் 2 மாசம் தான் ஆகுது இஸ் இட் உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு அதோ பொண்ணோட தோப்பனார் வைத்தி தான் பொறுப்பு எழுந்திருமா உட்காருங்க உட்காருங்க மங்களே நான் அடுத்த மணி எழுந்திருக்க கூடாது உட்காருங்க இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு கல்யாணத்தை முடிங்க ஸ்டேஷனுக்கு போலாம் முகூர்த்த நேரம் என்ன 2 நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரம் தாலி கட்டுங்க கொஞ்சம் இருங்க அண்ணா நகை திருட்டு போயிடுதுன்னு போலீஸ் வந்திருக்கு அதுல இவா பேரும் அடிபடுறதே ஆமாமா இது எங்க கௌரவ பிரச்சனை முரளி இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம் இன்ஸ்பெக்டர் இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் தான் நகை திருடினேன் மாமா சாஸ்திரி இருக்காரா ஏன் என்ன விஷயம் எங்கிட்ட சொல்லப்படாத இல்ல அவர்கிட்ட தான் சொல்லணும் அவன் ஊருக்கு போயிருக்கான் வரத்துக்கு 4 நாள் ஆகும் இந்தங்கோ எதுக்கு குடிங்க சொல்றேன் அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசு குண்டான பணம் திருடினது நான் தான் பணத்தை உங்களை ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் பொறுப்பிட்டேன் நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க சரி சரி இது நம்ம காதோட காதா இருக்கட்ட எங்ககிட்ட சொன்ன மாதிரி மத்தவகிட்ட என்ன பேச்சு பேசுற ஏமா எதுக்கு கோபால் தான் திருந்ததா போலீஸ் அண்ட சொன்னான் ஒரு பிராமணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பிராமண பொண்ணோட கல்யாணம் நின்னுட கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் தம்பி வழிய தன் தலையில தூக்கி போட்டுட்டான் நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம் அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன் ஆனா அவனுக்கு நேக்கு என்னன்னா சம்பந்தம் விளங்க மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல நான் பூஜை பண்ற அம்பால அவனு நேக்கு ஒண்ணு செஞ்சு யாரு அவனு தப்பா பேசாதே போதும் போதும் மத்தவ பிறகு பீத்து நிக்காதே நீ எல்லாம் ஒரு பிராமணனா போய் அல்பா நான் பிராமணன் இல்ல இனிமே நேக்கு இந்த யோகிதி இல்ல எப்ப குறுக்களா இருந்துட்டு மகாபாவித்து செஞ்சிடும் நான் சண்டாளன் தான் நான் மகா பாவிதான் இனிமே நேக்கு இந்த பூணூல் வேண்டாம் நான் பிராமணன் இல்ல மகா பாவிதா நான் பாவிதா பொண்ணு பெத்த எல்லா அப்பாவுக்கும் வர்ற சோதனை தான் இவருக்கும் வந்திருக்கு இவர் கொஞ்சம் எல்லை தாண்டி இருக்காரு இதுக்கு ஏன் பிராமணே மொத்தமேன்னு சொல்லி பிரிச்சு பேசணும் மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் என்னைக்குமே தப்பு இருந்தது இல்ல அது மனுஷங்கிட்ட தான் இருக்கு இனிமே தப்பு செய்யறதில்லன்னு நினைச்சுக்கோங்க எங்க அடாடா என் மருமகளே உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பா தான் இருக்குது ஏப்பா இது எவ்வளா 300 தான் 300 தானா அத்தை அதுக்கு புடவையே வேண்டான்னு சொன்னேன் வாங்க வீட்டுக்கு போலாம் ஏறுமா புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவையை கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு ஏப்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா தேத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும்
நல்லா தான் சலிச்சுக்கறீங்க இல்லாத பட்டவங்கனா உங்களுக்கு அவ்வளவு வேலக்காரமா போச்சு வாங்க வாங்க பாருங்க கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா இருக்குங்க விலை 500 600 னா பரவாயில்லைங்களா விலைய பத்தி என்னப்பா நல்ல டிசைனா எடுத்துட்டு வா அம்மா கிட்ட போய் ஏதாவது கேளு சும்மா இருங்கோ எங்க அப்பா பத்து படுறச்ச குத்துக்கல மாதிரி நின்னு பாத்துட்டு இருதா பேசுமா வா ஆமா அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும் பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்னத்துக்கு பேசுறது வியாபாரம் கிட்ட மூடி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டரா கம்ப்யூட்டர் பானிலே இது என்ன விலை சும்மா இரு அது 3000 ரூபாய் பாட்டி நீ 150 ரூபாய் கரைக்கி அடேங்க கொப்புரான யார பாத்துறா கிராக்கிங்கற குட்டதே கோபடி கரிச்சிரும் அட உட்கார் நீ சும்மா இருமா நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் படிச்சா ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவ முன்னாடி வந்தாளா உட்கார் ஏன் வியாபாரத்தை முடிச்சிட்டா நீ அந்த பக்கம் போன உட்கார் மா 3000 ரூபாய் வியாபாரம்மா என்னடா பெரிய 3000 3000 என்ன பெரிய படவ கட்டாவ கொண்டாங்க ஆ என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கறேன் இது நமக்கு வேண்டாத நீ சும்மா இருமா ஏ காசு ஒண்ணு பெருசு இல்ல ஒண்ணு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான் நீ பாரு இதுலயே பாரு அத வேற அம்மா பாதி எங்க காமிச்சறமா ஆ தல ஆ பாரு என்னத்த நீங்க நீ பாரு நீ ஆ ரெண்டு மூணு எடு ஏண்டாத அம்மா கோல் ட்ரிங்க் சாப்பிடுங்க அப்படி வைப்பா யோ வாங்க ஊட்டி அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலர் வைரத்தோடு போட்டுருக்கனாலயா மா தெரியாம ரெண்டு குட்டிச்சாதான உள்ளிட்டேன் உங்களுக்கு அப்புறமா கோல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணு நீக்கு வேண்டா பூடி ரொம்ப கலப்பா இருக்கு எல்லாத்தையும் குடிச்சிடாத கடைசில எனக்கு கொஞ்சம் கொடு நீ குடி கடைசில குடு நான் வேணா வெயிட் பண்றேன் முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் மா என்ன அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க ஆஹா என்ன மாடுத்த நீ இது ஒண்ணு போது அத்த எதுக்கு ஒண்ணு யா ஆசைக்கு இன்ன ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இதா இந்த மூணு எடுத்துக்க ஆ ஏப்பா இந்த நாலு படவும் என்ன விலை 2400 ரூபாயம்மா 2400 அவ்வளவுதானே நீ இருந்த வர இந்த பாருப்பா என் மருமக இங்க தான் இருக்கும் நான் அந்த போயிட்டு வரேன் எங்க போறீங்க இரு வரேன் ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க மூணு பவுனுங்க 3000 ரூபாய் கொடுக்கலாம் கொடுங்க வேண்டாப்பா அது திருப்பி வாங்குங்க ஏன் எதுக்கு என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம் நீ கொடுப்பா பணத்தை இது பாருங்கம்மா அவ உங்க மருமக இல்ல மக அப்படி நீங்க அவளை பார்த்து பெண்ணை நம்பிதான் நான் எங்க ஆத்து விட்டு அனுப்பி வச்சேன் அந்த நம்பிக்கை வீண் போகல அன்னைக்கு என் வீட்டுக்கார அவளுக்கு 10 பண்றச்ச எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன் அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் இது அவ புரிஞ்சுட்டாலும் என்னமோ தெரியல இப்ப கூட நான் எனக்காக துணி எடுக்க வரல கட்டின புடவையோட போயிட்டாலே என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கும் சேர்த்து எடுக்கதான் வந்தேன் இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு வழியில வாங்கிட்டு வாங்க போற வழியில பேசிக்கலாம் கொடுங்க வாங்க ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துல தான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளையாண்டன பத்தி பேச்சு எடுத்தேன் என்ன சொன்னாருங்க ஏன் தலையில கூட தண்ணியை ஊத்தி பத்து பண்ணிடுவேன்னு கேரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு எம்மாடி ஒரு பத்தடி முன்னாடி போய்கிட்டு இருந்தேன் இல்லத்த நானும் சேர்ந்தே வரேன் அட பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெசா பேசுவோம் அதுக்கு தான போ சொல்றது நீக்கு தான் கல்யாணம் அடுத்து நான் மட்டும் பெருசு இல்லையா என்ன பேசாம ஒரு அஞ்சாறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லங்க அது சரியா வராது ஏன் நமக்கு கஷ்டமோ அதுக்கு இல்ல 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துட்டு இருக்க சத்தேரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணியே நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா பானுவ ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல அட நீங்க வேற எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இருந்து உள்ளதங்க வைக்கிறது
அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்பா நாட்டமே இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கு சாமர்க்கியம் பத்தல உங்களுக்கு சரியா விவரம் போறல இல்லன்னா கோபாலன பெரிய விசுவாமித்திரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க நாங்க என்னனமோ செஞ்சு பார்த்துட்டோம் ஒண்ணு நடக்கறமானு தெரியலையே என்னத்தை பெருசா செஞ்சு பார்த்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலன பொத்தணம் குடுக்க சொன்னீல பாலு விடிய விடிய இருமின்றிருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்சு விட சொன்னீல இல்லையே பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க நீக்கும் ஏதாவது தோணிதுனா அப்பப்ப வந்து சொல்றேன் ஐயர் விட்டு அம்மாவை என்னமோ நினைச்சேன் அடேங்க கப்பா ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருந்தியா நாங்க ரெண்டு பேர் பேசுனதையும் கேட்டியா ஆமாங்க அத்த அவமானமா இருக்கு எங்க அம்மா இவ்ளோ பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்டை விட்டோமே கொண்டாங்க டா இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயோ குட்டி 16 அடி பாயவே போவாலே கேளாதா ஆண்டா இல்ல போடா மரியாதையா இந்த ஐயர் புள்ளைய விட்டு போப்பறியா இல்லையா மாட்டியோ இது என்ன நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்க அந்த பொண்ணு உடம்பு எனக்கு ஆகுறது இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது மோகினிக்கு தான் வலிக்கும் கிளிக்கும் இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல அந்த கம்பி புடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன் சொன்னா கேளுங்க ரொம்ப கொடூரமான மோகினிங்க இப்படி எந்திரிக்க போற இல்லையா இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு வாங்கப்பா ஆமையா பா இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா பேயா இது அம்மா பானு எல்லாருமே மகன் தாண்டா அது சரி ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும் பொண்டாட்டி என் பக்தடா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதனோ ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது தப்புதான் அத்தா ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அத்தா தெரியும் அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அத்தா ஏதாவது பரிகார பூஜை இருக்கா இருக்கு ஆனா வெளிய யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம ரெண்டு பேரும் மட்டும் செய்யணும் அது என்ன அத்தா செஞ்சிரோம் டேய் கிட்ட நெருங்காதே முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு ரொம்ப நாளாக தூங்கல
மாமி மடி சார பாத்து உங்க மோகம் ஏறும் தாகம் மீறும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் என்ன தள்ளி வச்சோயோ உடம்பு தாங்காது உங்களைத்தான் என்னை இந்த கண்ணு ரெண்டும் தூங்காது உங்க மார்பில் சாயணும் மடிமேல ஆடணும் தடுப்பேனா இடம் கொடுப்பேனா வஞ்சி மனம் கெஞ்ச அடவஞ்சம் என்ன கொஞ்ச வஞ்சி மனம் கெஞ்ச அடவஞ்சம் என்ன கொஞ்ச 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 வாங்கண்ணா நாளான தாமத ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோ நேற்று எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் சட்டாயம் சுட்டாலிடுங்க சத்தியத்தை விட்டு புட்டு வாங்கோண்ணா ரோஷமும் விமான கோபமும் விடுங்கோண்ணா கட்டி புடிங்கோண்ணா எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல 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 நில்லுங்க நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோ நேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் கட்டாயம் நான் சுட்டாரிடும் அடக்கிட்ட வந்து மொத்தம் ஒண்ணு தாங்கோ ஏய் நீ ஆத்தா இல்ல மோகினி அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற மந்திரவாதி சொன்ன மாதிரி உன்னை அடிச்சுதான் விரட்டணும் பானு என்ன மன்னிச்சிருமா அணைக்க வேண்டிய கையால உன்னை போட்டு அடிக்க வேண்டியிருக்க போயிரு மோகினி போயிரு என் பொண்டாட்டி விட்டு போயிரு ஸ்டாப் இட் ஐ அம் நாட் மோகினி ஐ அம் யுவர் பொண்டாட்டி பானு இத்தனை நேரம் உன்ன சும்மா ஏமாத்திட்டு இருந்தையா அம்மா ஏமாத்திட்டு இருந்தியா ஏண்டி இப்படி ஏமாத்தி அடி வாங்கணும் இவ்வளவு நாள் நீ சரிப்பட்டு வரல அட்லீஸ்ட் சாமி அண்ணாலாவது நீ இறங்கி வருவேன்னு நினைச்சேன் எந்த சாத்து சாத்துட்டியா அம்மா சாரி சாரி மை டியர் பானு ஓ காட் மரியாதை யோ பொறுமை மரியாதை இதெல்லாம் நீயே சொல்லி தர வேண்டாம் நான் வர்றதுக்கு முன்னாடி எவன் உன்னை பூஜை முடிக்க சொன்னது பகவானுக்காக நாம காத்திருக்கோம் நமக்காக பகவான் காத்திருக்கோம் நீங்க 9 மணிக்கு வரல அதனால தான் நான் பூஜை ஆரம்பிச்சேன் ஓஹோ தத்துவம் பேசுறாரா இத பாரியா இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும் என்ன சொல்ற பண்ணுவோம் நாளை காலையில கரெக்ட்டா 9 மணிக்கு வந்துருவோம் இப்ப முடியாதா கையடு யா இப்ப பூஜை நடக்குமா நடக்காத அத சொல்லிய முதல்ல இது ரொம்ப அராஜகம் கையடு ஏய் கையடியா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தர்மகர்த்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க ஏய்யா நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இப்ப நீ கைய எடுக்கல இங்க ஒரு கொலையே விழுகும் ஏடியா ஏய் ஏய் தர்மகர்த்தாங்கற திமிரல தான் நீ பேசுற நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன் சில பேரை சொல்லி திருத்தலாம் சில பேரை அடிச்சுதான் திருத்தணும் மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க குறை இல்லையா
வீதியில போகும்போது நாய் நம்மள கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லும். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவில் நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளையில இருந்த குழந்தைய எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன், என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுட்டான். அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சிட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 நோ, we never encourage such things. We should not encourage such things. ரெண்டு ஒண்ணு தான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டோம் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாடுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷன் காமிச்சுடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாசை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நஜாண்டிலாம் வேண்டாம், அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏமா, கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகை? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லி கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல?
குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகை திருடு வந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்சே அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பள பால் கொடுத்தான் தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். अर्जुन पाल दोषमो दयुकड़ो தப்பான பஞ்சாயத்து கூட்டத்துக்காக பஞ்சாபகேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாபகேசன நம்பி ஒரு பொம்மநாட்டி அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவட்ட மன்னிப்பு கேக்கு. அபராத பணம் 1000-ஐயும் பஞ்சாயத்து அந்த பொம்மநாட்டிக்கே கொடுக்கு. போய் குழந்தை எடுத்துட்டு வா. நீஸ்வரிய ஒரு சம்பு தண்ணில போற சமாச்சாரம் அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ? ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சா தான் இந்த கட்ட வேகம். அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அம்மாடி, உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்ல. ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன். மாமா கொஞ்சம் இப்படி வாங்கோ. அத்தை இப்படி வாங்கல மாமா. பரவாயில்லம்மா, இப்படியே சொல்லு. என்னம்மா தட்டுல என்ன? மாமாவையும் வர சொல்லுங்க, உங்க ரெண்டு பேர் கையில குடுக்கறேன். என்னனே நீங்களே பார்த்து சொல்லுங்க. அட அந்த ஆளை விடுமா, ரெண்டு நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு புரியல. நீ என்கிட்ட கூட நான் பாக்குறேன். என்னம்மா இது? பேட்டி கூரப்படவே தாலி எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் புரியல? எனக்கு புரியுது. குட், மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப். எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூரப்படவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக. யா, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பாவம், அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்ததோ? நீ பாட்டுக்கு என்னென்னமா வளர்ற? வளரலடி, நம்ம ரெண்டு பேத்துக்கும் 60-ஆம் கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா. அது எனக்கு புரியுது. ஆனா 60-ஆம் கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல. இந்த பாருமா, அந்நியோன்யமா குடித்தனம் நடத்தி அஞ்சாறு பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 60-ஆம் கல்யாணம். உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினந்தனம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல. யோ, ஏன் நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசுற? முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன். அவனுக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொகத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சோறு தின்னுக்கிட்டு இருக்குது. அதுக்கிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும்? பாத்தவன் தான், கால வேணா கூட பிடிக்கலாம். ஆனா நாலு தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தைதான் பிறந்துகிட்டு வருது. அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம். இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே. இந்த கொடுமையை நான் எப்படி தாங்கிக்கிறது?
என் தலையே போனாலும் சரி இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப சரி, உன் தலை போகாது, என் தலை தான் போகும். நமஸ்காரம். நான் பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துகிட்டாளோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானத்தை சொல்றேன். சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல. பாண்டகையில் ஒரு பத்திரம் இருக்க, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறான். நான் இவளை 10-12 ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னு. இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல. அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிட கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லுங்க. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின் ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்சாவழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாரான சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழா போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா, இல்ல என் புருஷனுக்கு வம்சாவழியே இருக்க கூடாது நினைச்சு மாட்டேங்கிறேளா, என்ன காரணம் சொல்லுங்கப்பா. தோப்பனார் தான் மௌனமா இருக்கார், பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி கேளுங்கோ. என் மேல இருக்கிற பாசத்தினால தயங்குறாரா, இல்ல என் புருஷன் பழிவாங்கன ஒதுக்குறாரா கேட்டு சொல்லுங்கோ. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம்ங்கிற போர்வை போத்திருந்தாலும் உள்ளூர தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பார்க்காம எங்க ஆட்டுக்காரர் கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு சொல்லுங்க. அது எப்படி அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இவரை பார்த்து கைகொட்டி சிரிச்சிட மாட்டா. அதை பார்த்தா ஒண்ணு கதி அகவதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்ச. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். அவசியம் இல்ல, உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியே தீர்வேன். அந்த மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம் திமிரா. அந்த மனுஷன் கேக்குறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும், எந்த அப்பம் தான் ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணு கழியாம இருக்கா, அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ? எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா, இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும், நீ இன்னொரு கல்யாணத்தை சம்மதிச்சு ஆகணும். இல்ல எங்க ரெண்டு பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க ரெண்டு பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும். அதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். மாடி. போங்கயா.
எல்லாரும் இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்கமா போறீங்களா அங்க எங்க போற பார்த்தால ஆத்துக்கு ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போணுமா போ அந்த பக்கம் போ ஒண்ணு கூட இங்க யார் யார் வர கூடாது ஏய்யா உனக்கு பஞ்சாங்க பாக்க தெரியும்ல பஞ்சாங்க எதுக்குடி போ அட புரியாம பேசாத போய் எடுத்து பா போ இன்னைக்கு அமிர்த யோகம் எல்லா அம்சமும் இருக்கு அற்புதம் எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா
அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனதர்மம் ஒத்துக்குச்சு ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலாம்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிறேன் நான் அரிச்சந்திரன் இல்ல சார் ஒரு ஏழை தாவிதம் பையன் என்னால அவ எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானே ஒண்ணு எனக்கே சந்தேகம் வந்து இந்த வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன் வேதத்துல பிராமணன் இல்ல சார் வேதத்துல அர்ச்சனை இல்ல நாவித்திரம் இல்ல சார் அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா அவருடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு பின்னால வந்த யாரோ சில பேர் துயரத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம் இதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத கிடைக்காதீங்க என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரி கேட்டிருக்காங்க ஆதிசங்கரன் ராமானுஜர் பாரதியார் இவங்க எல்லாமே பிராமணர் தான் எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்து முடியல போது தான் பரவாயில்ல சார் நான் தோத்துட்டு சார் நான் தோத்துட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம் ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல பெத்த அப்பா மாதிரி பார்த்தேன் சார் நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார் தாங்கிக்கணும் ஆனா நீங்க செத்து என்ன வாழ வைக்காதீங்க அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது நான் போயிட்டேன் ரெடி ரெடி மேல உட்காருங்க நானா ஆமா உங்க பக்கத்துலங்களா ஆமா சம்பந்தி நெசமா தான் சொல்றீங்களா ஆமா உட்காருங்க ரெடி ரெடி என்னடா அவர் வயசு என்ன உன் வயசு என்ன அவர் ஜாஸ்தி அவர் படிப்பு என்ன உன் படிப்பு என்ன அதுவும் ஜாஸ்தி அப்புறம் இது என்ன ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி போட்டோவில் நானும் யாருங்க இது மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறது ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்னா சிரிக்கணும்